ஹாய் ஹலோ வெல்கம். இது போற போக்குல ரிவ்யூ யூடியூப் சேனல். நான் இன்னைக்கு எந்த படத்தை பத்தி பேச போறேன்னு பாத்தீங்கன்னா, போற போக்குல நேற்று நைட் ஒரு படம் பார்த்தேன், அதை பார்த்தா பேச போறேன். வேற ஒண்ணுமே இல்லைங்க. காக்டெயில். காக்டெயில் எந்த ஓடிடில ரிலீஸ் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஜீ5. ஸ்பூஃப் வச்சு காட்டுற போதுல என்னன்னா, நம்மளுக்கு காமெடி ஹியூமர் சென்ஸ் ஒர்க் அவுட் ஆனா ஆனா ஆகவே இல்லை. அதாங்க நான் சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட்ல அதுவே வேஸ்ட் ஆயிடுச்சு. சரி ஓகே, கதைக்குள்ள போயிடுவாங்கன்னு பார்த்தா எடுத்த உடனே பாட்டை வச்சுட்டாங்க. அந்த பாட்டாச்சும் நல்லா இருக்கும்னு பார்த்தா சுத்தமா வேஸ்ட். அதுல ஒரு ஸ்பூஃப் வச்சோம்னா அதுவும் நல்லா இல்ல. சரி, இவ்வளவு காமெடியன்ஸ் வச்சு யோகி பாபு இருந்து கேபிஒய் யோட ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் இறக்கி என்னென்னவோ பண்ணி படம் நல்லா போகும்னு பார்த்தா அதுவும் ஒன்னும் செட் ஆகலங்க. கிளைமேக்ஸ் வந்துட்டு கடைசி ஒரு 10 நிமிஷத்தான் ரிவீல் பண்றாங்க. அது பிரேக் ஆகுதுன்னு அவங்க நினைச்சுட்டாங்க போல. நம்மளோட ஹார்ட் தான் பிரேக் ஆகும் அந்த கிளைமேக்ஸ பார்த்தா. சுத்தமா செட்டே ஆகலங்க கிளைமேக்ஸ். ஆனாலும் முடிக்கணும்ன்றதை ஏதோ ரேப் பண்ணி ஏதோ கம்பைன் பண்ணி முடிச்சு விட்டாங்கன்னு வைங்களேன், நம்மள முடிச்சு விட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். ஓகே, நெக்ஸ்ட் நான் என்னத்தை பத்தி சொல்ல போறேன்னா, கிளாரிட்டி. கிளாரிட்டி தான் ஒரு படத்தை வேஸ்டான படத்தை கூட எங்கேயாச்சும் கொண்டு போய் சேக் பண்ணுவாங்க. ஆனா இந்த படத்துல கிளாரிட்டியே இல்ல. எந்த கிளாரிட்டி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹெச்டி படத்தை பார்க்கும் போது என்ன ஒரு கிளாரிட்டி இருக்கணும், அந்த கிளாரிட்டி கொடுக்கவே இல்லைங்க. அது ஒரு மைனஸ் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்களோட லிப்சிங். லிப்சிங் சுத்தமா செட்டே ஆகல. ஹீரோயின் வராங்க யோகி பாபுவோட, அவங்களோட பாடி லாங்குவேஜுக்கும் லிப்சிங்கும் சுத்தமா செட் ஆகல. இந்த படத்துல ரொம்ப டிமோட்டிவேட்டிங்கா இருக்கு படம் பார்க்கவே. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா, யோகி பாபு வந்துட்டு தர்ம பிரபு கூர்கா படத்துல நடிச்ச மாதிரி இருக்கும் நம்பிதாங்க நாங்க படத்துக்கு போனோம். நான் ஒரு யோகி பாபு ஃபேன் தான். ஆனா அந்த ஜஸ்டிஸ் இந்த படத்துக்கு அவர் சுத்தமா பண்ணவே இல்லைன்னு நான் சொல்லுவேன். சரி ஓகே, படம் போகுது 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 எங்கேயோ போயிட்டு இருக்கு, ஒரு கனெக்ட் வந்துச்சு, அது ஒரு நல்ல கனெக்ட் தான் நான் சொல்லுவேன். பட் ஸ்டில் அந்த கனெக்ட் வந்துட்டு இந்த படத்துக்கு ஏத்துதான் கொண்டு போச்சு. ஆனாலும் அது ஒரு டிசாட்டிஸ்பாக்சரான ஒரு கனெக்ட் தான். சரி, பாலாவை கொண்டு வராங்க படத்துக்குள்ள, கேபிஐ பாலா புகழ. அவங்களாச்சும் ஏதாச்சும் காமெடி பண்ணுவாங்கன்னு பார்த்தா பாலாவோட லிப்சிங்குமே சுத்தமா சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அவருக்கு வந்து டப்பிங் கொடுத்தாங்களா இல்ல அவரே டப் பண்ணாரான்னு தெரியல, நல்லாவே இல்ல. அவரோட நகைச்சுவை தன்மை நிறைய கேபிஐல நல்லா பாத்துருவோம், ஆனா இதுல சுத்தமா எதுவுமே எடுப்படலன்னு நான் சொல்லுவேன். ஆன் த ஹோல் பாத்தீங்கன்னா, படத்தை ஒன் டைம் வாட்சபிளா இல்ல நிறைய தடவை பாக்கலாம்னு என்ன கேட்டீங்கன்னா, ரொம்ப போர் அடிக்குது, ஆபீஸுக்கு போல, ஸ்கூலுக்கு போல, காலேஜுக்கு போல அப்படின்னு நினைக்கிறவங்க படமே இல்ல அப்படின்னா சீரியல் பாக்குறதுக்கு பதிலா இந்த படத்தை பாக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு வர்த்தான படம் தான் நான் சொல்லுவேன். கிளாப் தட்டிக்கிறேன், ஏன்னா சென்னையில அப்படியே கம்மியாகிட்டே வருது கொரோனா ரேட். அதுக்கு நம்மளுக்கு தான் கிளாப் தட்டிக்கணும் நம்மளே. அதே மாதிரி ஒரே நிமிஷம் சோகமா இருந்தது. இது எதுக்குன்னா, வெளியின மாநிலங்கள்லாம் கொரோனா ரேட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. ஸ்டே ஹோம், பி சேஃப், ஸ்டே சேஃப். இந்த வீடியோ அப்படியே முடிச்சுக்கிறேன். வெயிட் வெயிட் வெயிட், மறக்காம எப்பயும் போல லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிருங்க. மறந்துடாம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் போற போக்குல ஏதாச்சும் வீடியோ வந்துச்சுன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆயிடும். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்றீங்க சேனல்ல. தேங்க்யூ.